பொதிகை செய்திகளுக்காக ஆர்த்தி ராணி. நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை முதன் முதலில் நேரில் சந்திக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பல்வேறு விஷயங்கள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை. அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. இந்தியாவிற்கு வருகை தருமாறு பிரதமர் விடுத்த அழைப்பை ஏற்றார் கமலா ஹாரிஸ். ஜப்பான் ஆஸ்திரேலிய பிரதமர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவான ஆலோசனை. தேசிய நாட்டு நலப்பணி திட்டத்தில் சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கு விருதுகள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். மும்பை பங்குச்சந்தையில் வரலாறு காணாத ஏற்றம். முதல் முறையாக 60,000 புள்ளிகளை தாண்டியது சென்செக்ஸ். இனி விரிவான செய்திகள். அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபர் ஜோ பைடனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் பதவியேற்ற பின்னர் முதன்முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவரை சந்திக்கிறார். அமெரிக்காவுடன் விரிவான பாதுகாப்பு கூட்டாண்மை குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்துகிறார்கள். இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி நாடாக விளங்கும் அமெரிக்காவுடன் இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்கள், ஆப்கானிஸ்தான் நிலவரம், எல்லை கடந்த பயங்கரவாதம், பருவநிலை மாற்றம் ஆகிய பிரச்சினைகள் குறித்து இரு தலைவர்களும் விரிவான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். இதற்கு முன்பு 3 முறை காணொலி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் பேசியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பான குவாட் அமைப்பின் உச்சிமாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். 4 தலைவர்களும் நேரடியாக பங்கேற்கும் முதல் உச்சி மாநாடு இதுவாகும். இந்த மாநாட்டை தொடர்ந்து நியூயார்க் செல்லும் பிரதமர் நாளை ஐநா பொதுசபை கூட்டத்தில் உரையாற்றுகிறார். பின்னர் தனது பயணத்தை முடித்துக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை அவர் இந்தியா திரும்புகிறார். அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளை மாளிகையில் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸை சந்தித்து பேசினார். இருவரும் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட சர்வதேச விவகாரங்கள் குறித்து விரிவாக பேச்சுக்கள் நடத்தினர். இந்திய பசிபிக் மண்டலத்தில் எந்தவொரு நாட்டின் ஆதிக்கமும் இல்லாமல் அந்த பகுதியை சுதந்திரமான பகுதியாக மாற்றுவதற்கு இரு நாடுகளும் ஒத்துழைத்து செயல்படுவது தொடர்பாகவும் இரு தலைவர்களும் விரிவாக விவாதித்தனர். அமெரிக்க துணை அதிபராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் பதவியேற்றது வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். அதிபர் ஜோ பைடன், துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஆகியோரது ஆட்சிக் காலத்தில் இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவுகள் புதிய உச்சத்தை எட்டும் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவிற்கு வருகை தருமாறு அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அவரது கணவர் டக்ளஸ் ஆகியோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்தார். பிரதமரின் அழைப்பை ஏற்று அமெரிக்க துணை அதிபர் இந்தியா வருவதாக ஒப்புக்கொண்டார். मैं आपका हृदय से बहुत बहुत आभारी हूँ। कुछ महीने पहले आपके साथ टेलीफोन पर विस्तार से बात करने का मुझे मौका मिला था और बहुत ही आत्मीयतापूर्ण और बहुत ही स्वाभाविक तरीके से आपसे जो संवाद करने का मुझे अवसर मिला वो मुझे हमेशा याद रहेगा और मैं इसके लिए बहुत आपका आभारी हूँ। और वो समय था जब भारत कोविड की दूसरी लहर से बहुत ही पीड़ित था। बड़ा संकट था कि उस समय जिस प्रकार से आत्मीयता से आपने भारत की चिंता की, जो शब्द व्यक्त किए और जो सहायता के लिए हाथ बढ़ाया, इसके लिए मैं फिर एक बार हृदय से आपका आभार व्यक्त करता हूँ।
கொரோனா தொற்றின் இரண்டாவது அலையிலிருந்து இந்தியா விரைவாக விடுபடுவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் பாராட்டு தெரிவித்தார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் கொரோனா தடுப்பூசிகளை விரைவில் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்போவதாக இந்தியா அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்க முடிவு என்று கமலா ஹாரிஸ் கூறினார். இந்தியாவில் நாளொன்றுக்கு 1 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்படுவது நல்ல முயற்சியாகும் என்று அவர் தெரிவித்தார். பருவநிலை தொடர்பான விஷயத்தை இந்தியா மிக தீவிரமாக எடுத்துக் கொண்டிருப்பதை தாம் அறிந்திருப்பதாகவும் இந்த விஷயத்தில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுவதால் அதனால் ஏற்படும் தாக்கம் இரு நாடுகளின் மக்களுக்கு மட்டுமல்ல உலகிற்கே நன்மை பயக்கும் என்று கமலா ஹாரிஸ் கூறினார். Throughout our history, our nations have worked together, have stood together to make our world a safer and stronger world. Mr. Prime Minister, when you and I last spoke in June, we talked about how our world is more interconnected and interdependent than ever before. And the challenges that we face today have highlighted that fact, be it COVID-19, the climate crisis, and the importance of our shared belief in a free and open Indo-Pacific region. On COVID-19, our nations have worked together. Early in the pandemic, India was a vital source of vaccines for other countries. When India experienced a surge of COVID in the country, the United States was very proud to support India in its need and responsibility to vaccinate its people. And I welcome India's announcement that it will soon be able to resume vaccine exports. It is a particular note and admiration that India, I'm told, is currently vaccinating approximately 10 million people a day. As it relates to the Indo-Pacific, the United States, like India, feels very strongly about the pride of being a member of the Indo-Pacific, but also the fragility and the importance and strength as well of those relationships, including maintaining a free and open Indo-Pacific. Finally, as democracies around the world are under threat, it is imperative that we defend democratic principles and institutions within our respective countries and around the world, and that we maintain what we must do to strengthen democracies at home. And it is incumbent on our nations to, of course, protect democracies in the best interest of the people of our countries. And Mr. Prime Minister, I look forward to discussing how our nations can continue to best work together to strengthen our relationship around our mutual concerns, around the challenges we face, but the opportunities that those challenges also present. I know from personal experience and from my family of the commitment of the Indian people to democracy and to freedom, and to the work that may be done and can be done to imagine and then actually achieve our vision for democratic principles and institutions. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் நடைபெறவுள்ள குவாட் அமைப்பின் உச்சிமாநாட்டிற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை ஜப்பான் பிரதமர் யோஷிஹிடே சுகாவை சந்தித்து பேசினார். இந்தியாவின் மிகவும் மதிப்பு வாய்ந்த நட்பு நாடாக ஜப்பான் திகழ்வதாகவும், ஜப்பான் பிரதமருடன் நடத்திய பேச்சுக்கள் சிறப்பாக இருந்ததாகவும், பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவது குறித்து விவாதித்ததாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வர்த்தகம், கலாச்சாரம், உயர் தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு, கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்டவற்றில் தற்போதுள்ள ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது தொடர்பாகவும் ஜப்பான் பிரதமருடன் விவாதித்ததாக மோடி கூறியுள்ளார். கடந்த செப்டம்பர் மாதம் ஜப்பான் பிரதமராக யோஷிஹிடே சுகா பொறுப்பேற்ற பின்னர் அவரை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசுவது இதுவே முதன்முறையாகும். ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசனையும் பிரதமர் மோடி வாஷிங்டனில் இன்று காலை சந்தித்து பேசினார். கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி இந்தியா ஆஸ்திரேலிய பிரதமர்களுக்கு இடையே காணொலி வாயிலாக நடைபெற்ற கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளை அமலாக்குவதில் ஏற்பட்ட முன்னேற்றம் தொடர்பாக இருவரும் விவாதித்தனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தேசிய நாட்டு நலப்பணி திட்ட விருதுகளை இன்று வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து காணொலி வாயிலாக விழாவில் கலந்து கொண்டு கடந்த ஆண்டு தேசிய நாட்டு நலப்பணி திட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய 42 பேருக்கு விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கினார்.
இந்நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் நாட்டு நல்லபணி திட்டம் தேசிய மாணவர் படை ஆகியவற்றால் மாணவர்கள் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று கூறினார். தற்சார்பு மிக்க பொருளாதாரத்திற்கு மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது என்றும் நாட்டை வலுவாக்க கட்டமைக்கும் பணியில் மாணவர்கள் தங்களை ஆர்வத்துடன் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மகாத்மா காந்தியின் லட்சியங்களால் உந்தப்பட்டு நாட்டு நலப்பணி திட்டம் 1969 தொடங்கப்பட்டது என்று கூறிய அவர் ஒவ்வொரு துறையிலும் பெண்களுக்கு வாய்ப்புகளை வழங்கும் சமுதாயமே முற்போக்கான சமுதாயமாக கருதப்படும் என்று அவர் கூறினார். योजना का विस्तार अब तक देश भर के लगभग 30,000 शिक्षण संस्थानों तक हो चुका है और करीबन 40 लाख युवा स्वयंसेवक इस योजना से जुड़े हुए हैं। सेवा योजना के इस विस्तार से विद्यार्थियों में इसकी लोकप्रियता का पता चलता है। मुझे बताया गया है कि पिछले वर्ष कोविड-19 के आरंभिक प्रकोप के समय புதுதில்லி சுஷ்மா ஸ்வராஜ் பவனில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் இணை அமைச்சர் நிஷித் பிராம்னிக் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்திய விமானப்படைக்கு 56 போக்குவரத்து விமானங்களை வாங்குவதற்காக ஸ்பெயின் நாட்டின் ஏர்பஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் நிறுவனத்துடன் சில ஒப்பந்தங்களில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. இந்த ஒப்பந்தங்களுக்கு மத்திய அமைச்சரவை இந்த மாத துவக்கத்தில் ஒப்புதல் அளித்ததை அடுத்து பாதுகாப்பு அமைச்சகம் இதில் கையெழுத்திட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் போக்குவரத்து விமான பிரிவை நவீனமயமாக்கும் வகையில் இந்த புதிய விமானங்கள் அதில் சேர்க்கப்படும். இந்திய விமானப்படையில் உள்ள பழைய அவ்ரோ விமானங்களுக்கு பதிலாக நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த C-295 MW விமானங்கள் பயன்படுத்தப்படும். இந்த விமானங்களை போக்குவரத்து பிரிவில் சேர்ப்பதன் மூலம் விமானப்படையின் திறன் மேம்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 56 விமானங்களில் 40 விமானங்கள் டாடா கன்சார்டியம் மூலம் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும். விமானங்கள் 10 காலத்திற்குள் விமானப்படைக்கு அளிக்கப்படும். உள்நாட்டிலேயே இந்த விமானங்கள் தயாரிக்கப்பட இருப்பதால் இது தற்சார்பு இந்தியாவிற்கு ஊக்கமளிப்பதாக அமையும். கங்கை நதி சீரமைப்பு திட்டம் என்பது வெறுமனே கங்கையை தூய்மைப்படுத்தும் திட்டம் மட்டுமல்ல என்றும் மக்களிடையே ஒருமித்த கருத்தொற்றுமையை ஏற்படுத்துவது என்றும் மத்திய ஜல் சக்தித்துறை இணையமைச்சர் பிஸ்வேஸ்வர் டுடு கூறியிருக்கிறார். கங்கை சீரமைப்பு திட்டத்திற்கு மத்திய அரசு அமைச்சகங்கள் துறைகள் மாநில அரசுகள் ஆகியவற்றை ஒருங்கிணைப்பது குறித்த பணிக்குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய அமைச்சர் இந்த கூட்டத்தை செயல்படுத்த மத்திய மாநில அரசுகளின் துறைகள் ஒற்றை குடையின் கீழ் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். மத்திய மாநில அரசுகளின் சம்பந்தப்பட்ட துறைகள் சமீபத்திய நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்த வரைவு திட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். என்னுடைய தேசத்தின் எந்த ஏழைக்கும் அவரது குடும்பத்தார் யாருக்கும் ஏதோ நோய் வந்து அவர்கள் இதன்படி பலன்களை பெறும் பொருட்டு மருத்துவமனை கதவுகளை தட்ட வேண்டிய சூழல் வரக்கூடாது. யாருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மோசமான நிலை வரவே கூடாது. அப்படி ஒருவேளை ஏதோ ஒரு சங்கடம் ஏற்பட்டு விட்டாலும் அப்போது ஆயுஷ்மான் பாரதம் உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை விரைவில் தொடங்க உள்ள நிலையில் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார். பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக தலைமை செயலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். பருவமழையை பாதிப்பின்றி எதிர்கொள்வது குறித்த பல்வேறு ஆலோசனைகளை அவர் வழங்கினார். கனமழையால் தண்ணீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய அவர் மழையால் பாதிக்கப்படும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பாதிக்கப்படும் பகுதிகளை மாவட்ட ஆட்சியர்கள் கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை அவ்வப்போது எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். வடகிழக்கு பருவமழை காலத்தில் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நோய் தொற்று பரவாமல் இருக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தினார். நீரின்றி அமையாத உலகு என்ற கூற்றின்படி
நீர் எந்த அளவுக்கு இன்றியமையாததோ அதே சமயம் சில நேரங்களில் நீரினால் பாதிப்புக்கு ஏற்படக்கூடிய அசாதாரணமான சூழ்நிலையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். ஒரு நல்ல நிர்வாகத்திற்கு சான்றாக விளங்குவது இப்படிப்பட்ட காலங்களில் அது எந்த அளவிற்கு தன்னுடைய குடிமக்களுடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் கால்நடை பயிர் வகைகளுக்கும் சேதம் இல்லாமல் காப்பாற்றி கொண்டு செல்கிறது என்பதை பொறுத்தே அமைகிறது. ஆகவே புயல் வெள்ளக்காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திட்டமிட்டு முறையாக எடுத்து அனைத்து தரப்பு மக்களும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள், அதை விட குறிப்பாக சொல்லணும்னா குடிசை பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதிப்புக்கு ஆளாகாத வகையில் நீங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்பது முதுமொழி. இளம் பருவத்தில் ஏற்படும் பழக்க வழக்கம் கால் முழுவதும் துணை வரும் என்பதை இவ்வாறு கூறுவதுண்டு. அந்த வகையில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களிடையே கல்வி கற்பதுடன் சமுதாய சேவை செய்யும் எண்ணத்தை ஏற்படுத்தும் பணியை மத்திய அரசின் நாட்டு நலப்பணி திட்டம் ஏற்படுத்தி வருகிறது. அது பற்றிய தொகுப்பை பார்ப்போம். மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் சார்பில் கடந்த 1969 செப்டம்பர் 24 நாட்டு நலப்பணி திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 52 ஆண்டுகள் முடிவடைந்துள்ளன. மத்திய மாநில அரசுகளின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் நாட்டு நலப்பணி திட்டம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு களத்தில் நின்று யதார்த்தத்தை உற்று நோக்கும் வாழ்வியலை முன்வைக்கிறது. சாலை அமைத்தல், மரம் நடுதல், பிறருக்கு உதவுதல், பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் போன்ற செயல்பாடுகளை உள்ளடக்கியது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் இயங்கி வரும் கல்லூரிகளைச் சேர்ந்த 15,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நாட்டு நலப்பணி திட்ட பணியில் இடம்பெற்றுள்ளனர். அவர்கள் பல்வேறு நலப்பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்குவதாக பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ராஜ் ஜெகநாதன் தெரிவித்துள்ளார். நாட்டு நலப்பணி திட்ட நாளை இந்த ஆண்டு வந்து 75வது சுதந்திர தினம்ங்கிறதுனால நாங்கள் எல்லா நாட்டு நலப்பணி திட்ட மூலமாக 75 மரக்கன்றுகள் நடறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். திட்டத்தில் நிறைய முயற்சிகள் எடுத்துக்கொண்டு மாணவர்கள் வந்து அந்த சோசியல் அவேர்னஸ்க்காக வந்து நிறைய செஞ்சிகிட்ருக்கோம். மாணவர்களுக்கும் வந்து உதவிகரமாக பின்னாளில் வந்து அவங்களுக்கு உதவிகரமாக சமூகத்தில் வந்து அவங்களுடைய உயர்த்தத்துக்காக வழிவகை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அரசே நிதி உதவி செஞ்சு எல்லா மாணவர்களையும் அதில் ஈடுபடுத்துறதுக்கு நாங்கள் முனைஞ்சு கொண்டிருக்கோம். நாட்டு நலப்பணி திட்டத்தின் மூலம் கிராமங்களை தத்தெடுத்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. மாணவ மாணவிகள் மூலம் தெரிவிக்கப்படும் நல்ல கருத்துக்கள் கிராம மக்களை எளிதில் சென்றடைவதாக நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் கூறினார். ஒவ்வொரு கல்லூரியும் என்எஸ்எஸ் உள்ள கல்லூரிகள் ஒவ்வொரு கல்லூரியும் ஒவ்வொரு கிராமத்தை தத்தெடுத்து கொண்டிருக்கின்றனர். அந்த கிராமத்தில் பொதுமக்களுக்காக 7 நாள் ஸ்பெஷல் கேம்ப் அவேர்னஸ் வந்து 50 ஸ்டூடெண்ட்டுகள் ஒரு அலகுக்கு 50 ஸ்டூடெண்ட்டுகள் போய் மாணவர்கள் பங்கேற்று அந்த கிராமங்களில் தங்கியிருந்து அந்த கிராம மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாமே பூர்த்தி செய்தாங்க. மருத்துவ முகாம்கள் நடைபெற்றன. பிளாஸ்டிக் அவேர்னஸ் பற்றி விழிப்புணர்வுகள் கொடுத்தாங்க. மதுபானத்தினால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஏற்படுத்துகிறாங்க. சில நாடகங்கள் நடத்துகிறாங்க. ட்ராமா, அதாவது ஒருத்தர் ட்ரிங்க் அண்ட் டிரைவிங் வந்தாங்கன்னா எப்படி அவங்களுடைய ஃபேமிலி பின்னாடி அஃபெக்ட் ஆகுது, அந்த மாதிரி ட்ராமாவில் நைட்டு இரவு நேரங்களில் ட்ராமா நடத்தி நல்லபடியாக நடத்தி கொடுத்துருக்கார்கள். பெரியார் பல்கலை அந்த கிராம மக்கள் வந்து நல்ல ஆவலுடன் அவங்களை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு சிலர் வந்து இதில் நிறைய பேர் சேஞ்சஸ் ஆகிக்கிறாங்க. அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஏன்னா நம்மளுடைய மகள் மாதிரி வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து அங்கேருந்து வந்து க்ளீன் பண்ணுறாங்க நம்ம வீட்டுக்கிட்ட, நம்ம அந்த பிளாஸ்டிக்ஸ் அவேர்னஸ் வந்து நம்ம நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% அந்த கிராமத்தில் வந்திருந்தேன். நானே போய் விசிட் போகிறப்ப அந்த அளவுக்கு பார்த்தேங்க. உள்ளூர் சேவை மட்டுமின்றி பிற மாநில கலாச்சார பகிர்வும் நாட்டு நலப்பணி திட்டம் முகாம் மூலம் நடத்தப்படுகின்றன. இது தேசிய ஒருமைப்பாட்டின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதாக மாணவிகள் தெரிவித்தனர். நான் ஆக்ராக்கு 10 நாள் கேம்ப் போயிருந்தேன். அங்க தேசிய ஒருமைப்பாடு பத்தி நிறைய சொல்லி கொடுத்தாங்க, நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். அப்புறம் எல்லா ஸ்டேட்ல இருந்து நிறைய கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதர் ஸ்டேட்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸோட எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிது. நிறைய நிறைய நாலேஜ் நாங்க கத்துக்கிட்டோம். அந்த 10 நாள் கேம்ப் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. மத்திய அரசின் நாட்டு நலப்பணி திட்டம் மாணவர்களின் சக்தியை ஆக்கப்பூர்வமாக வடிவமைக்கும் பணியை சிறப்பாக செய்து வருகிறது என்றால் அது மிகையல்ல. பொதிகை செய்திகளுக்காக
சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தால் குறுகிய காலத்தில் மாநிலம் முழுவதும் 10 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு காது கேட்கும் கருவிகளை வழங்கி அவர் பேசினார். மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அரசிற்கு நற்பெயரை பெற்று தந்துள்ளது என்று கூறிய அவர், அரசை தேடி மக்கள் வந்த காலத்தை மக்களை தேடி அரசு செல்லும் காலமாக திமுக அரசு மாற்றியுள்ளது என்று அவர் கூறினார். இதுவரை 135,572 பேருக்கு முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் 105 கோடி ரூபாய் செலவில் காது கேட்கும் கருவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். விளம்பரநிலை மக்கள் உட்பட அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கும் அரசாக திமுக அரசு விளங்குவதாக அவர் கூறினார். முன்னதாக மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் மிகப்பெரிய பழமையான ஆனை புலி பெருக்க மரத்தை பார்வையிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த மரம் குறித்த வரலாற்று குறிப்பு கல்வெட்டை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற அரசு போக்குவரத்துக் கழகத்தைச் சேர்ந்த குளிர் சாதன பேருந்துகள் அக்டோபர் முதல் தேதியிலிருந்து இயக்கப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். நோய் தொற்று பரவல் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த 702 குளிர்சாதன பேருந்துகள் தற்போது தொற்று பரவல் குறைந்து வருவதை அடுத்து மீண்டும் இயக்கப்படும் என அவர் கூறினார். பராமரிப்பு பணிகளை செம்மையாக மேற்கொண்டு பேருந்தில் தொற்று பரவாமல் மருந்துகள் தெளித்து சுத்தம் செய்யப்பட்டு இந்த பேருந்துகள் இயக்கப்படும் என்றார். குளிர்சாதன பேருந்து சேவையை பயணிகள் முகக்கவசம் அணிந்து பயன்படுத்திக் கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டார். சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகம் சார்பில் 48 பேருந்துகளும், இருக்கை வசதி கொண்ட பல்வேறு போக்குவரத்துக் கழகங்களின் சார்பில் 402 பேருந்துகளும், படுக்கை வசதிகளுடன் கூடிய 34 பேருந்துகளும், இரு வசதிகளும் சேர்ந்த 206 பேருந்துகளும் இயக்கப்படவுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எழுபத்தைந்தாவது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி ஏற்றுமதிக்கு வழிகாட்டும் கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி திருப்பூரில் நடைபெற்றது. அவிநாசி அருகே உள்ள அணைப்புதூரில் உள்ள இந்தியா நிட்ஃபேர் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் கலந்து கொண்டு இதை தொடங்கி வைத்தார். மாவட்ட தொழில் மையம், கயிறு வாரியம், வங்கிகள், ஏற்றுமதி நிறுவனங்கள் உட்பட பல்வேறு நிறுவனங்கள் சார்பில் 38 அரங்குகள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தது. ஏற்றுமதியை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. கருத்தரங்கில் பேசிய அமைச்சர், தொழில்துறைக்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றார். எழுபத்தைந்தாவது ஆண்டு சுதந்திர கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மத்திய அரசின் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் சார்பில் வர்த்தக மற்றும் வணிக வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வெளிநாட்டு வர்த்தக இணை இயக்குநர் அலுவலகம், தூத்துக்குடி மாவட்ட தொழில் மையமும் இணைந்து தூத்துக்குடியில் ஏற்றுமதிக்கு வழிகாட்டும் கருத்தரங்கு மற்றும் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜீவன், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் கண்காட்சியை தொடங்கி வைத்தனர். ஏற்றுமதி குறித்த ஆலோசனைகள், வாய்ப்புகள் மற்றும் திட்ட விளக்கங்கள் கருத்தரங்கில் இடம்பெற்றிருந்தன. நிகழ்ச்சியில் பேசிய கனிமொழி, தமிழகத்தில் 1 டிரில்லியன் அளவிற்கு உற்பத்தி மேம்படுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக கூறினார். நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நவீன மருத்துவ கருவிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கான கொரோனா தீவிர சிகிச்சை பிரிவை சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து ராசிபுரம் அருகே உள்ள குறுக்கபுரம் ஊராட்சி ஏரியில் 1 லட்சம் மரக்கன்றுகளை நடும் பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் ராசிபுரம் பட்டு வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் பட்டுக்கூடு அங்காடியை திறந்து வைத்த அமைச்சர் விவசாயிகளுக்கு பட்டு வளர்ப்பு தளவாடங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சின்ராஸ், மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரேயா சிங் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் மக்கள் மேடை, இதில் வீரத்தியாகி விஸ்வநாத தாஸ் என்ற தலைப்பில் பேச இருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுதந்திர போராட்ட வீரர் தியாகி விஸ்வநாத தாஸை பற்றிய பல அரிய தகவல்களை தர உள்ளார்
முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவின் முன்னாள் தலைவருமான டாக்டர் எஸ் கே கார்வைந்தன் அவர்கள். அவரை சந்தித்து உரையாடுபவர் ஆறுமுகம் ராஜவேலு அவர்கள். காண தவறாதீர்கள் மக்கள் மேடை இன்று இரவு 7:30 உங்கள் பொதிகையில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற யூடியூப் சேனலிலும் நேரலையில் காணலாம். ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடவடிக்கை தொடர்பாக அரசியல் கட்சிகள் பொதுமக்கள் மற்றும் வேட்பாளர்கள் அளிக்கும் புகார்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு அவ்வப்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் மற்றும் 28 மாவட்டங்களில் தற்செயல் தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக புகார்களை பெறுவதற்காக மாநில தேர்தல் ஆணையர் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் இயங்கும் புகார் மையம் அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில தேர்தல் ஆணைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 15 முதல் செயல்பட்டு வரும் இந்த மையத்தில் இதுவரை 285 புகார் வரப்பட்டுள்ளதாகவும் அவை சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் அல்லது ஆட்சித்தலைவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உடனடியாக ஆய்வு செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் நடவடிக்கைகள் முடிவு பெறும் வரை இந்த புகார் மையம் தொடர்ந்து இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மக்கள் தொடர்பு கள அலுவலகம் மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் சார்பில் ஊட்டச்சத்து மாதம், அமிர்த் மகோத்சவ் மற்றும் கொரோனா தடுப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தருமபுரி சமுதாய கூடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து குறித்த கண்காட்சி இடம்பெற்றது. சிறுதானிய வகைகள், பழங்கள், பாரம்பரிய அரிசி வகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. மகளிர் திட்டத்தின் உதவி திட்ட அலுவலர் அங்குசாமி, கள விளம்பர அலுவலர் பிபின் எஸ் நாத் உள்ளிட்ட அலுவலர்கள் விழிப்புணர்வு கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வேலூர் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் சார்பில் தேசிய ஊட்டச்சத்து மாதம், கொரோனா தடுப்பு மற்றும் 75வது சுதந்திர ஆண்டு விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே உள்ள குப்பத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் தொடங்கி வைத்தார். ஆரோக்கிய குழந்தைகளுக்கான போட்டியில் தேர்வு பெற்றவர்களுக்கு அவர் பரிசு வழங்கினார். ஊட்டச்சத்து மற்றும் கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு வாகனத்தை அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பல்வேறு பொருளாதார சாதக நிலவரங்கள் இந்திய பங்குச்சந்தையில் எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மும்பை பங்குச்சந்தை குறியீடான சென்செக்ஸ் வரலாற்றின் முதன்முறையாக 60,000 புள்ளிகளை தாண்டியது. வர்த்தக ரீதியில் சென்செக்ஸ் 163 புள்ளிகள் உயர்ந்து 60,048 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 30 புள்ளிகள் அதிகரித்து 17,853 புள்ளிகளாக நிறைவடைந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 73.77 ரூபாய் உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 34,896 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 4,362 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலை 1 கிலோ 64,900 ரூபாயாகவும், 1 கிராம் வெள்ளி 64.90 ரூபாயாகவும் உள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 98.96 ரூபாயாகவும், டீசல் விலை 93.46 ரூபாயாகவும் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை முதன் முதலில் நேரில் சந்திக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பல்வேறு விஷயங்கள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை. அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. இந்தியாவிற்கு வருகை தருமாறு பிரதமர் விடுத்த அழைப்பை ஏற்றார் கமலா ஹாரிஸ். ஜப்பான், ஆஸ்திரேலிய பிரதமர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவான ஆலோசனை. தேசிய நாட்டு நலப்பணி திட்டத்தில் சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கு விருதுகள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல்.
மும்பை பங்கு சந்தையில் வரலாறு காணாத ஏற்றம். முதன்முறையாக 60,000 புள்ளிகளை தாண்டியது சென்செக்ஸ். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.